Good morning, everybody. Today we're going to be conducting the inauguration function for the Sanskrit and Tamil clubs. नमस्ते मम नाम राधा संस्कृतगण सामूहिक कार्यक्रमे आगतवन्तः अतिथिभ्यः सर्वेभ्यः मम नमस्कारः श्रीमती उषा महोदये तस्मै स्वागतं करोमि श्रीमती विजयलक्ष्मी महोदये तस्मै स्वागतं करोमि अस्माकं विद्यालयस्य मुख्य अध्यक्षकः श्रीमती पूर्णा महोदये महोदये तस्मै स्वागतं करोमि अन्यच्च कार्यक्रमे द्रष्टुम् आगतेभ्यः सर्वेभ्यः अहं स्वागतं करोमि कार्यक्रमे विविधकार्यं कृत्वा अस्मान् सन्तोषयामि तेभ्यः कर्तुं स्वागतं करोमि தமிழுக்கு அமுது என்றும் பெயர் தமிழுக்கு அமுது என்றும் பெயர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படிப்பட்ட உயிருக்கு நிகரான தமிழின் இலக்கியம் என்ற தொடக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம் பள்ளி தாளாளர் அவர்களை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம் பள்ளி தாளாளர் Mm-hmm.
உஷா மேடம் அவர்களை குத்து விளக்கேற்றி தொடங்கி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். பூரா மேம் அவர்களை குத்து விளக்கு ஏற்றி தொடங்கி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். விஜயலட்சுமி மேம் அவர்களை குத்து விளக்கேற்றி தொடங்கி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். உங்கள் தமிழாசிரியர் கார்த்திகேயி மேம் அவர்களை குத்து விளக்கேற்றி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். மஞ்சுளா மேம் அவர்களை குத்து விளக்கேற்றி தொடங்கி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். प्रार्थना गीतं कर्तुं देवी अध्यापिका आगच्छति। गजाननयुतं गणेश्वरं गजाननयुतं गणेश्वरं भजामि सततं सुरेश्वरं श्री भजामि सततं सुरेश्वरं श्री गजाननयुतं गणेश्वरं अजेन्द्रपूजित विघ्नेश्वरं अजेन्द्रपूजित विघ्नेश्वरं गणाति सन्नुत परपद्मकरं गणाति सन्नुत पदपद्मकरं कुन्तर कुन्तर चतुरतरं गुरुपादं प्रणवाकरं गजाननयुतं गणेश्वरं भजामि सततं सुरेश्वरं श्रीगजाननयुतं गणेश्वरं। உலக பொதுமறையாம் வள்ளுவன் தந்த திருக்குறளை கூற வருகின்றார் ஏழாம் வகுப்பு மாணவி சாருபாலா, தொடர்ந்து ஆறாம் வகுப்பு மாணவன் அஸ்வின் கிருஷ்ணா.
பாட்டுக்குரு புலவன் பாரதியை பற்றி பேச வருகிறார். ஐந்தாம் வகுப்பு மாணவன் எம் எஸ் ஷியாம்.
தொடர்ந்து கல்வி கண் திறந்த முதல்வர் காமராசரை பற்றி பேச வருகிறார் ஏழாம் வகுப்பு மாணவி முத்துப்பிரியா. கலைகள் 64. அக்கலைகளில் ஒன்றான நாட்டுப்புற கலையில் பாடலை பாடுகின்றார்கள் 10ஆம் வகுப்பு மாணவிகள் சாய்தீபா பிரியதர்ஷினி. தன்னனநாதினம் தன்னானே தன தன்னனநாதினம் தன்னானே 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 பாவலர் பாடிய வயிநாதி தமிழ் பாண்டிய செங்கோல் நின்னபதி
ஓவிய விதிகள் சூண்டிருக்கும் ஊரில் மல்லிகைக்கும் மனம் வாழ்ந்திருக்கும் தன்னா தினம் தன்னானே தன தன்னா தினம் தன்னானே தன்னா தினம் தன்னானே தன தன்னா தினம் தன்னானே காவியம் எழுந்த தென்மதுர விழா காணுமே அழகர் புதிர அவன இருக்கு சுத்தி வர இங்கு ஆளும் தமிழுக்கு என்ன தர தன்னா தினம் தன்னானே தன தன்னா தினம் தன்னானே 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 பாரதி பொது சபாடசால திரு பரங்குன்ற சொல்ல ஒரு பழையத்தில் பள்ளி வாசல் உயர் மீனாட்சி மேகமுஞ்சல் தன்னா தினம் தன்னானே தன தன்னா தினம் தன்னானே தன்னா தினம் தன்னானே தன தன்னா தினம் தன்னானே சீரான வண்டியூர் திருப்ப மூலம் மிக சிறப்பான பண்பாட்டு தலைநகரம் எது தழுவுதல் காலைகளால் தோல் எருமேகம் வீத மாலைகளால் தன்னா தினம் தன்னானே தன தன்னா தினம் தன்னானே தன்னா தினம் தன்னானே தன தன்னா தினம் தன்னானே தன தன்னா தினம் தன்னானே தன தன்னா தினம் தன்னானே நீதி நூலாம் வெற்றி வேட்கையை பொருளோடு கூற வருகிறார் இரண்டாம் வகுப்பு மாணவன் வி கிஷோர். நம் வாழ்வில் வெற்றியடைய செய்ய வேண்டியவற்றை கவிதையாக தருகின்றார் எட்டாம் வகுப்பு மாணவி ஜெய்வர்ஷினி. வழிகாட்டையை பயணம் பயத்தில் போடும் மாணாய் இளம்
மொழியா ஔவையாரின் அமுதமொழியான் ஔவையாரின் ஆத்திச்சுடியை பொருளோடு கூற வருகிறான் ஏழாம் வகுப்பு மாணவன் முகமத் அகில். ஔவையார் இயற்றிய ஆத்திச்சூடி பற்றி கூற இருக்கிறேன். கடவுள் வாழ்த்து. ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை ஏற்றி ஏற்றி தொழுவோம் யாமே. உயிர் வருக்கம் அறம் செய்ய விரும்பு, தர்மம் செய்ய நீ விரும்புவாயாக. ஆறுவது சினம், கோபம் தணிக்கப்பட வேண்டும். இயல்வது கரவே, உன்னால் கொடுக்கக்கூடிய பொருளை யாசிப்பவருக்கு ஒலிக்காது கொடு. ஈவது விளக்கு, ஒருவர் மற்றவருக்கு கொடுப்பதை வேண்டாம் என்று சொல்லாதே. உடையது விளம்பேர், உன்னுடைய பொருளையும் ரகசியங்களையும் பலரும் அறியும்படி சொல்லாதே. ஊக்கமது கைவிடேர், எப்பொழுதும் முயற்சியை கைவிடக் கூடாது. என் எழுத்து இகலேர், கணித நூல்களையும் அறநூல்களையும் இகழ்ந்து கற்காமல் விட்டுவிடாதே. ஏற்பது இகழ்ச்சி, இறந்து வாழ்வது இழிவானது, அதனால் யாசிக்க கூடாது. ஐயமிட்டு உன் மற்றவருக்கு கொடுத்த பின் உண்ண வேண்டும். ஒப்புரவு ஒழுகு, உலக நிலையை அறிந்து கொண்டு அத்தோடு பொருந்துமாறு நடந்து கொள். ஓதுவது ஒளியே, நல்ல நூல்களை எப்பொழுதும் படித்து கொண்டே இரு. ஔவையம் பேசே, மற்றவரிடம் பொறாமையுடன் பேசாதே. அக்கஞ்சுருக்கே, அதிக லாபத்துக்காக தானியங்களை குறைத்து அளந்து விற்காதே. நன்றி, வணக்கம். எங்கள் அழைப்பினை ஏற்று விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும், உதவி செய்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.